Hi friends, in this video, just a plastic bottle, you can see compact and cute fish tank. Let's go to the video. We have a fish tank first, we have a transparent plastic tap. Now, we have a 2-inch masking tape. We will cover the plastic tap on the plastic tap. We will cover it full. இப்ப எப்படி ஒட்டினு சொல்லிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த டப்பால கால் வச்சு மட்டும் வச்சிட்டு பேலன்ஸ் அப்படியே ஃபுல்லா ஊத்தி இருக்கேன் அடுத்து இது போல 1 இன்ச் டேப் எடுத்துட்டு இந்த டேப் வச்சு இந்த டப்பாவோட பாட்டம்லயே அந்த டாப்ல அப்படியே ஊத்தி எடுத்துக்கறோம் பாருங்க இது போல இப்ப அந்த டப்பா அப்படியே திருப்பி வச்சு அந்த பேஸ்ல இந்த இடத்துல ஒரு ஓட்ட ஒன்னு போடணும் போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு ஓட்ட போடுறோம்னு பாருங்க நான் எதை வச்சு இந்த ஓட்ட போட்டனா ஒரு 10 mm ல ஒரு ஓஸ் ஒன்னு எடுத்து வச்சு இத வச்சு தான் போடுறேன் இப்ப இந்த ஓஸ் அப்படியே இந்த ஓட்ட அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டப்பாவுக்கு இன்சைல ஒரு 1 இன்ச் அந்த ஓஸ் இருந்தா போதும் அதுக்கு ஏத்த மாதிரி பாத்துங்க இப்போ அப்படியே அந்த ஓஸ் அப்படியே லெந்தா இருக்கு அந்த பேஸோட அளவு வச்சு அந்த ஓஸ் அப்படியே கட் பண்ணிக்கலாம் அடுத்ததா ஒரே சைஸ்ல ஸ்கொயரா மூணு தெர்மோகோல் பீஸ் எடுத்து வச்சிருக்க அந்த மூணுத்தையும் சேர்த்து வச்சு ஒண்ணா ஒட்டணும் அதுக்கு குளூ கன் யூஸ் பண்ணி அப்படியே ஒட்டிக்கிறேன் இப்போ நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்து என்ன பண்றேன்னா இதுக்கு மேல அந்த பிளாஸ்டிக் டப்பா வச்சு அந்த ஓஸ் எந்த இடத்துல வருதோ அதுக்கு நேரா அப்படியே தெர்மோகோல் பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுக்கணும் பாருங்க இந்த இடத்துல இப்போ இதுக்கு மேல அந்த டப்பா வைக்கிறேன் பாருங்க கரெக்ட்டா இல்ல ஃபிக்ஸ் ஆகுது இதுக்கு ஏத்த மாதிரி பாத்துங்க இப்போ இதே போல அந்த டப்பாவோட பேஸ்க்கு ஏத்த போல அந்த தெர்மோகோல் பீஸ் அப்படியே ரவுண்ட் ஷேப்ல அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கறேன் அவ்வளோதான் நம்ம எந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கணும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதே போல் பார்த்து கட் பண்ணிங்க இப்போ நம்ம கட் பண்ண அந்த தெர்மோகோல் பீஸும் அந்த பிளாஸ்டிக் டப்பா தனித்தனியாக தான் இருக்கும் அதை அப்படியே நம்ம குளுகன் வச்சு ஒன்றா ஒட்டிக்கலாம் அடுத்ததாக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு இருக்க அந்த ஓஸ் நம்மளுக்கு உள்ளார மடங்கி வரணும் அதுக்காக என்ன பண்ணுறோம் அதுக்கு நேராக உள்ள தெர்மோகோல் அப்படியே கட் பண்ணி விட்டுருக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அப்படியே மடக்கி வச்சு அப்படியே குளுகன் வச்சு ஒட்டிக்கிறேன் இப்போ இதே போல அது பக்கத்துல அப்படியே அந்த தெர்மோகோல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதே சைஸ்ல இன்னொரு ஓஸ் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஓஸ் அப்படி நீட்டா வச்சு அந்த டப்பா எந்த அளவுக்கு லென்த் இருக்கும் அந்த லென்த்தோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு அப்படியே ஒட்டிக்கிறேன் நம்ம இந்த ஓசை ஒட்டுறப்ப ஃபர்ஸ்ட் அந்த மாஸ்கிங் டேப் ஒட்டாம விட்டோம்ல அந்த பாட்டோட சைட்ல வரணும் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து விட்டீங்க இப்போ ஃபுல்லா ஒட்டியாச்சு இப்போ அடுத்ததா என்ன பண்றேன் நம்ம மாஸ்கிங் டேப் ஒட்டாம விட்டு அந்த பகுதியை ஒரு ப்ரௌன் கலர் டேப் எடுத்து வச்சிருக்கேன் இதை வச்சு அப்படியே ஒட்டி கவர் பண்ணிக்கிறேன் நம்ம எதுக்காக ஃபர்ஸ்ட் அந்த மாஸ்கிங் டேப் ஓட்டணும் அப்போ அடுத்து எதுக்காக அந்த ப்ரௌன் கலர் டேப் ஓட்டணும் அப்படிங்கிறத வீடியோ கடைசியில் உங்களுக்கே தெரியும் ஓகே ஃபைனலாக நம்ம ஃபிஷ் டேங்க்கான ஒரு பேஸ் ரெடி பண்ணியாச்சு அடுத்ததானே கட்டுக்கம்பி எடுத்து வச்சுருந்தோம் இது ரொம்ப அழுத்தமெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம கையை வச்சு வளர்த்தாலே ஓரளவுக்கு வளையணும் அதே போல் பார்த்து எடுத்துங்க இப்போ அந்த கட்டுக்கம்பியில் ஒரு 1.5 அடிக்கு ஒரு 6 பீஸ் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கம்பியை நல்லா சேர்த்து வச்சு இதை விட சின்ன கட்டுக்கம்பி வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கிறேன் இதே போல் சுற்றி கட்டுறப்ப நம்ம கட்டுக்கம்பி கையில் கிழிக்கிறது வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக சுற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக கட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த கம்பியெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த பிளாஸ்டிக்கில் அந்த ஓஸ் பக்கத்தில் வச்சு நல்லா டைட்டாக சேர்த்து கட்டிக்கலாம் கட்டுறப்ப அந்த கட்டுக்கம்பி அழுத்து ரொம்ப அந்த ஓஸ் மடங்காமல் பார்த்துங்க இதே போல் அந்த ஓஸோடு சேர்த்து கரெக்டாக ஒரு 3 இடத்துல கட்டுக்கம்பி வச்சு கட்டி வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்டேடியாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிதுன்னு இப்போ நம்ம கட்டின அந்த கட்டுக்கம்பியை ஒரு 3 பார்ட்டாக அப்படியே பிரித்து அப்படியே வளைச்சி விட்டுக்கிறோம் பாருங்கள் இது போல் ஃபுல்லாக வளைச்சதுக்கப்புறம் அந்த கம்பியில் பாதி வச்சு அந்த ஓஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம வளைச்ச அந்த கம்பியெல்லாம் அதை விட சின்ன கட்டுக்கம்பி வச்சு நல்லா நெருக்கி சேர்த்து கட்டிக்கலாம் இதே போல் அந்த கம்பியோட ஸ்டார்டிங்கையும் எண்டையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதே போல் விட்டு சுற்றி எடுத்துக்கிட்டேன் அடுத்ததான் நம்மளுக்கு ஒயிட் சிமெண்ட் தேவைப்படும் நான் 2 கிலோ ஒயிட் சிமெண்ட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ஒயிட் சிமெண்ட்லாம் 1:1 அப்படிங்கிற ரேஷியோல எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நமக்கு இதே போல் காட்டன் துணி தேவைப்படும் இப்போ இந்த துணியை சின்ன சின்ன பீஸாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் ஒரு 10 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இந்த கட் பண்ண பீஸெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த ஒயிட் சிம்மில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த காட்டன் துணி நல்லா அந்த ஒயிட் சிம்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இப்போ அதை அப்படியே எடுத்து அந்த ஓஸ் மேலே போட்டு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணுறேன் பாருங்கள் இதே போல் அந்த ஓஸ் அந்த கட்டுக்கம்பி ரெண்டு வெளியே தெரியாத அளவுக்கு அந்த துணியை வச்சு நல்லா கவர் பண்ணி ஃபுல்லாக சுற்றிக்கிறேன் இதே போல் சுற்றுறப்ப கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக சுற்றணும் ஏன்னா ரொம்ப அழுத்தமாக சுற்றமாக அந்த கம்பி வேறு மாதிரி வளையிறது வாய்ப்பு இருக்குது அந்த கம்பி மேலே மொத்தம் 3 லேயரான காட்டன் கிளாத் வச்சு அப்படியே சுற்றி எடுத்துருக்கேன் அப்போ தான் இதை போல் பார்க்கறது நல்லா அழுத்தமாக இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு அந்த கம்பியும் வெளியில் தெரியக்கூடாது அதையும் சுற்றி நல்லா கவர் பண்ணிக்கிட்டேன்
இப்போ அடுத்ததா ஒயிட் சிம் டைன் கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன், ஒரு 3:1 அப்படிங்கிற ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துனேன் பாருங்க. இது போல இப்போ அந்த ஒயிட் சிம்டை வச்சு நம்ம பிளாஸ்டிக் டப்பா ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டணும். அதுக்கு முன்னாடி கீழே இதே போல் ஒரு வுட்டு ஒன்று ஸ்கொயராக வச்சுக்கலாம். நம்ம ப்ரௌன் டேப் ஓட்டணும் அந்த பிளேஸை மட்டும் விட்டுனு அந்த பிளாஸ்டிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த வுட்டோட சேர்த்து வச்சு அப்படியே ஃபுல்லாக ஒயிட் சிம்டை அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம பிளாஸ்டிக் மேலே நம்ம அப்ளை பண்ணுற ஒயிட் சிம்டோட அளவு ஒரு 1.5 இருக்கணும். அதே அளவுக்கு பார்த்து இந்த டப்பா ஷேப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு சிமெண்ட் நல்லா திக்காக இருந்தால் இந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்படிலாம் வலிக்க வலிக்கிட்டு கீழே எழுவோம். அது மட்டும் இல்லாமல் இது போல் கையால் அப்ளை பண்ணப்போ டக்குனு கையை கை விடுங்கலாம், கை எறியறது வாய்ப்பு இருக்கு. இப்போ இதே போல் நம்ம சுற்றின அந்த துணி இந்த ஒயிட் சிமெண்ட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஃபுல்லாக கவர் பண்ண பிறகு நல்லா மட்டமாக அழுத்தி ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து ஷேப் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபுல்லாக ஷேப் பண்ண பிறகு ஒரு ப்ரஷில் தண்ணியை தொட்டுட்டு லைட்டாக இது போல் லைன் வர மாதிரி பார்த்து அப்படியே இழுத்துக்கிறேன். அவ்வளோதான் நம்ம டேங்க் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு 2 மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த வுட்டுலேருந்து நம்ம ஃபிஷ் டேங்க் அலையக்க அப்படியே தனியாக வந்துடும். இப்போ அந்த ஃபிஷ் டேங்க் அப்படியே சாச்சி வச்சு பேக் சைடில் நம்ம வச்சு தெர்மோகோல்லாம் அப்படியே கட் பண்ணி வெளில எடுத்துடலாம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் கீழே நல்லாவே நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நம்ம ஃபவுண்டனுக்கான மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே எதுவும் லைட்டிங் வைக்கலாம் கூட வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாகவே இருக்குது. இப்போ நம்ம ஃபிஷ் டேங்க்கு பெயிண்டிங் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் ஒரு கோல்டன் கலரும் கூட ஒரு ப்ரௌன் கலரும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி பெயிண்டிங் பண்ண போகிறோம். நேச்சுரலாக ஒரு மரம் மாதிரி இருக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கலர் ட்ரை பண்ணேன். நீங்களாம் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஒட்டினா அந்த ப்ரௌன் கலர் டேப் அப்படியே பிரித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் மேலே எதுவும் ஸ்க்ராட்ச் ஆகாமல் தெளிவாக இருக்குது. அதுக்காக தான் அந்த டேப் ஓட்டியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் உள்ளார பார்க்குறது ஒரு மரத்தோட இன்னர் மாதிரி தெரியணும் அப்படிங்கிறத நம்ம மாஸ்கிங் டேப் ட்ரை பண்ணியிருந்தோம். உண்மையாக அப்படி தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ரியலாக இருக்கணும் அப்படிங்கிறதாக மேலே கொஞ்சம் குளு அப்ளை பண்ணி பிளாஸ்டிக்கில் இலை எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே 3 கிளம்பரை அப்படியே ஒட்டி விட்டுறேன். அவ்வளோதான் நம்ம ஃபிஷ் டேங்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக பேக் சைடில் நம்ம ஃபவுண்டனுக்கான மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபிஷ் டேங்க் ஒர்க்லாம் செம்மையே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்க்குறது கொஞ்சமாவது மரம் மாதிரி இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் தூக்குறது ரொம்பலாம் கஷ்டம் கிடையாதுங்க, டக்குன்னு தூக்கலாம், வெயிட்டே கிடையாது. சரி ஓகே, இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இதில் அடுத்தா நம்ம மீனை விட்டலாம். இதில் மீன் போகிறத பார்க்குறது ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. வா, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக எல்லா கலர்லேயும் ஒவ்வொரு மீன் வாங்கிட்டு வந்தோம். பார்க்குறது உண்மையாக நல்லா இருந்துச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் ஃபவுண்டன் ஆன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஃபவுண்டனுக்கான மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிடுச்சு, சின்ன சைஸில் கிடைக்கல. அதனால் என்னாச்சுன்னா அந்த ஓஸ் மடங்கி ஃபவுண்டனுக்கான ஃபீடிங் கொஞ்சம் கம்மியாக தெரியுது. இருந்தாலும் இதுவும் பார்க்குறது ஒரு மாதிரி ஸ்மூத்தாக நல்லா தாங்க இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபிஷ் டேங்க்கு தனியாக ஏர்லாம் இது கொடுக்கல. அது எதனால நம்ம வாட்டர் ஃபவுண்டன் வழியாக போகிற தண்ணி வழியாக அந்த பபுள்ஸ்லேருந்து நம்ம மீனுக்கான ஆக்சிஜன் கிடச்சிரும். அதனால் அதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு கீழே 2-3 கலரில் லைட்டிங் செட் பண்ணி வியூ எடுத்தேன். இது எப்படி இருக்குது பார்க்குறது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. லைட்டிங் வியூ கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம போட்ட பெரிய மீனை மட்டும் நாங்கள் வெளியில் எடுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ் டேங்க் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோ நாங்கள் வந்து உங்களுக்கு சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் முத்து மற்றும் கலை.